தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம். பண்பாடு, கவிகளின் தன்மான உணர்ச்சி. இதில் கம்பரின் உயர் பண்பு. அதற்கு கம்பர், அப்பா, குலோத்துங்க சேரன் என்னுடைய அழைப்புக்காகத்தான் இங்கே வந்தானே ஒழிய உன்னுடைய அழைப்பு அவனுக்கு இல்லை. என்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக அவன் அழையா வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய மானத்தை நான் காப்பாற்ற வேண்டுமல்லவா? அவன் சேரன் என்று தெரிந்தால் நீ அவனை எந்த தினசில் வரவேற்றிருப்பாயோ? எனக்காக வந்தவன் என் காரியத்தை முடித்து தந்துவிட்டு போக விட வேண்டுமென்றுதான் உனக்கு அவனை அறிமுகம் பண்ணாமலே விட்டேன் என்றார். மறுபடியும் கம்பரின் பண்பு தெரிகிறதல்லவா? அப்படியா? அது சரி. ஆனால் அவன் கொடுத்த வெற்றிலை சுருள்களை ஏன் வாயில் போட்டுக்கொள்ளாமல் விரலிலேயே இடுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று குலோத்துங்கன் கேட்டான். அதற்கு கம்பர் சொன்ன பதிலில்தான் அவருடைய உயர்ந்த குணத்தின் உச்சியை பார்க்கிறோம். ஒரு ராஜாவாக இருக்கப்பட்டவன் இன்னொருத்தனுக்கு அடப்பை தூக்குகிறான் என்றால் அது அவனுடைய வினயத்தை காட்டுகிறது. அப்போது அவனுடைய பணியை பெறுகிறவன் மட்டும் ஒரே அடியாக விரைத்து கொள்வதா? இவனும் வினயத்தை காட்ட வேண்டும். என்னவோ வேலை பொல்லாப்பு. ஆதியில் நீ ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, இப்படி சபதம் பண்ணி அப்புறம் என் சுயமரியாதைக்காக அதை நிறைவேற்றும்படி ஆயிற்று. அதற்காக மூவேந்தர்களில் ஒருத்தனாக இருக்கப்பட்டவனை அடப்பைக்காரனாக வரவழைக்க வேண்டியதாயிற்று. நீ அவனை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காகவும் நான் நிஜமாகவே அவனுக்கு எஜமானனைப் போல் நடக்க வேண்டும் என்பதற்காகவும் அலட்சியமாகவே அவனிடமிருந்து தாம்பூலம் வாங்கி கொள்ள வேண்டியதாகவும் ஆயிற்று. இதெல்லாம் போதாது என்று அதை நான் வாயிலேயே போட்டுக்கொண்டு சாப்பிட்டிருந்தேனேயானால் அவனிடம் நன்றாகவே ஊழிய லாபம் பெற்று நீ நிஜ எஜமானனாகவே என்னை நிலைநாட்டி கொண்டதாக ஆகியிருக்கும். நீ பண்ணின சபதம் என்ன? சேரராஜாவை அடப்பக்காரனாக்கி கொண்டு வருகிறேன் என்பதுதான். அடப்பை தாங்குவதும் தாம்பூலம் எடுத்து கொடுப்பதும் தான் அவன் காரியம். அதற்கு மேலே அந்த தாம்பூலத்தை வாங்கி கொண்டவன் அதை சாப்பிடும்படி பண்ணுவது அவன் காரியமல்ல. அதனால் சேரராஜாவை அடப்பக்கார வேலை முழுசாக பண்ண வைத்த என் சபதத்தை நிறைவேற்றி கொண்டாலும் நான் அதை தின்று அவனுக்கு எனக்கு எஜமானத்துவத்தை உண்டாக்கி கொள்ளவில்லை என்றார். தன்மானம் சுயமரியாதையை காப்பாற்றி கொண்டது மட்டுமில்லாமல் இப்படி சேரனுடைய மான மரியாதைகளையும் கம்பர் காப்பாற்றி கொடுத்தார். ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் முதலானவர்கள் அரசவை கவிஞர்களாக இருந்திருக்க கம்பர் மட்டும் சடையப்ப வள்ளல் என்ற ஒரு பிரபுவையே தன் ஆதரவாளராக கொண்டதிலிருந்து அவர் ரொம்பவும் ஸ்வதந்த உணர்ச்சி உள்ளதாக இருந்திருப்பார் என்று ஊகிக்கலாம். அடுத்தது இரண்டு குட்டி கதைகள். கம்பன் காளிதாசன் போல் ஜெகத் பிரசித்தமான கவிகள் தானென்றில்லை, இன்னும் அநேக கவிஞர்களும் ராஜாவுக்கு கூட பயப்படாத தீரத்தோடு இருந்திருக்கிறார்கள். மகாகவிகள் இரண்டு பேரை சொல்லிவிட்டேன். குட்டி கவி, குட்டி சாஸ்திரி என்றே பேருள்ள இரண்டு பேரை பற்றி சொல்கிறேன். இவர்களில் முதலானவரான குட்டிக்கவியின் நிஜப்பெயர் இயற்பெயர் என்பது வாஞ்சேயஸ்வரன் என்பதாகும். அவருடைய முன்னோர்களின் ஊர் ஸ்ரீவாஞ்சிய கஷேத்திரமான படியால் அந்த கஷேத்திரமூர்த்தியின் பெயரை அவருக்கு வைத்தார்கள். குழந்தையிலேயே அவருக்கு கவிதாவிலாசம் ஏற்பட்டு விட்டதால் குட்டிக்கவி என்று பெயர் ஏற்பட்டது. சகாஜி மன்னர் 17வது நூற்றாண்டு கடைசியில் தஞ்சாவூர் ராஜ்யம் நாயக்கர்களிடமிருந்து சிவாஜி வம்சத்தைச் சேர்ந்த மகாராஷ்டிரக்காரர்கள் இடம் கைமாறிற்று. அந்த வம்சத்தில் வந்த முதல் ராஜாக்களில் ஒருவர் ஷஹாஜி. அவர் சகலகலாவல்லவர், வித்வான்களை நிரம்ப போஷித்தவர், சிவபக்தியில் சிறந்த அவரே ஜெயதேவர் கிருஷ்ணரை வைத்து பண்ணினார் போல திருவாரூர் தியாகராஜரின் பேரில் 24 அஷ்டபதி செய்திருக்கிறார். அவருக்கு சிறந்த பண்டிதர்களை கொண்டதாகவே ஒரு முழு ஊரை நிர்மாணிக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. என்ன பண்ணினார் என்றால்,
காவேரியின் தென்திக்கரையில் உள்ள திருவிசைநல்லூர் தேவாரத்தில் திருவியலூர் எனப்படுவது. அந்த ஊரில் பெருசாக ஒரு சர்வ மானிய அக்ரஹாரம் நிர்மாணம் செய்தார். அதிலே நாம் குஜராத் என்கிற கூர்ஜத்திலிருந்து ஆரம்பித்து மகாராஷ்டிரம், ஆந்திர பிரதேசம், கர்நாடகம் முதலியவற்றிலிருந்தும் நம்முடைய திராவிட தேசத்திலிருந்தும் உத்தம வித்வான்களை பிரார்த்தனை பண்ணி வரவழைத்து குடியேற்றினார். அவர்கள் ஒவ்வொருத்தரும் பூதானம், கிரகதானம் எல்லாம் வழங்கினார். அப்படி குடியேறியவர்களில் ஒருவர்தான் அந்த சீமையிலேயே நன்னிலத்தின் கிட்டேயுள்ள ஸ்ரீவாஞ்சியத்திலிருந்து வந்த குட்டிக்கவியின் அப்பா. இராஜ வாழ்க்கையும் பொருட்படுத்தாத கவிகளை பற்றி ஆரம்பித்தேன். இப்போது ஷஹாஜி ராஜாவுக்கு குழந்தை பிராயத்திலிருந்த குட்டிக்கவி புகழ்மாலை பாமாலை சூட்டியதை கொஞ்சம் சொல்கிறேன். அரசனை போற்றும் கவிதை. ராஜாக்கள் நல்ல ரசிகர்களாகவும் வள்ளல்களாகவும் இருக்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்தி அதன் மூலம் அவர்கள் கவிகளை மேலும் ஆதரிக்க பண்ணி இதனால் கவிகள் பெறுகிற உற்சாகத்தில் மேலும் நல்ல நல்ல காவியங்கள் உண்டாக்க உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படிப்பட்ட ராஜாக்களின் மேல் கவிகள் ஸ்தோத்திரமாக கவிதைகள் பாடுவதுண்டு. எக்ஸாசரேஷனாகத்தான் இருக்கும். இலக்கிய சுவைக்காகவும் அதையும் அதிசயோக்தி மிகைப்படக்கூடல் உயர்வு நகிழ்ச்சி என்று சொல்லி அங்கீகரித்திருக்கிறது. சாடு கவிதை என்று இதற்கு பேர். ராஜாவை உற்சாகப்படுத்த ரொம்பவும் சிறந்த வழி அவனை புகழ்வதை விட அவனுடைய பத்தினியை போற்றுவதுதான் என்பதால் ராணிகளையும் உசத்தி வைத்து பாடுவதும் உண்டு. ஒன்று நினைவுக்கு வருகிறது. அப்பைய தீட்சிதரின் தாத்தாவுக்கு ஆச்சான் தீட்சிதர் என்று பெயர். ஆச்சாரிய தீட்சிதர் என்று பெயர்தான் அப்படி மாறியிருந்தது. அவருக்கே பத்சலாச்சாரியார் என்று பெயர் சொல்வார்கள். இப்படி பேர் வந்ததற்கு காரணமே அவர் கிருஷ்ணதேவராயரின் ராணியை புகழ்ந்து கவி பண்ணியதுதான். கிருஷ்ணதேவராயர் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமானை தரிசிப்பதற்காக வந்திருந்தார். அவருடைய சதசைச் சேர்ந்த பண்டித்தோத்திரமான ஆச்சான் தீட்சிதரும் கூட வந்தார். பட்டர் வரதராஜாவுக்கு கற்பூரார்த்தி நன்றாக தூக்கி காட்டி கீழே இறக்கி கொண்டே வரும்போது முகமண்டலத்தில் பல தினுசாக நிழலாடியதாலோ என்னவோ ராயருக்கு பெருமாள் கண்ணை கொஞ்சம் தாழ்த்தி குனிந்து பார்க்கிற மாதிரி பார்த்து கொள்கிற மாதிரி தோன்றிற்று. அதை ஆச்சான் தீட்சிதரிடம் சொல்லி, தீட்சிதர்வாள், இதற்கு ஏதாவது காரணம் ஐதிகம் தங்களுக்கு தெரிகிறதோ என்று கேட்டார். ராயர் கேட்டவுடனேயே தீட்சிதர் பழிச்சென்று ஒரு ஸ்லோகமாக பதில் சொல்லிவிட்டார். அதுவா, ஸ்வர்ணகாந்தியாக ஜொலித்து கொண்டு உன் பக்கத்திலே நிற்கிற ராணியை பார்த்ததும் பெருமாளுக்கு சாட்சாத் மகாலட்சுமி என்று தோன்றிவிட்டது. அப்படியானால் தன்னுடைய வட்சத்திலே திருமார்பிலே அவள் இல்லாமல் இறங்கி போய்விட்டாளா என்ன என்று சம்சயம் ஏற்பட்டுத்தான் கண்ணை தாழ்த்தி மார்பை பார்த்து கொள்கிறார் என்று அர்த்தம் கொடுக்கும் ஸ்லோகமாக பதில் சொல்லிவிட்டார். காஞ்சித் காஞ்சன கௌராகிம் வீக்ஷய சாட்ச திவஸ்ரியம் பரத சம்சயாபந்தோ வத்சத்சலம் அவேஷதே. வத்சத்சலத்தை பார்த்து கொள்கிறார் என்று முடித்ததாலேயே ராயர் அவருக்கு வத்சத்சலர் என்று பட்டம் தந்தார். ஆச்சாரிய என்ற அவருடைய பெயரோடு சேர்த்து அது முதல் அவர் வத்சத்சலாச்சாரியாகிவிட்டார். இப்படி போஜனை காளிதாசன் அதீத கல்பனையாக புகழ்ந்திருப்பதில் வேடிக்கை ஒன்று உள்ளது. பூலோகத்தில் கோகுலத்திலே குழந்தையாய் வளர்ந்த கிருஷ்ண பரமாத்மா அவதாரத்தை முடித்த பிறகு ஆகாசத்திலே கோலோகம் என்பதில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். ஒருநாள் அவர் அந்த திவ்யலோகத்தை விட்டு மறுபடியும் பூலோகத்து போய்கொண்டிருப்பதை நாரதர் பார்த்தாராம். கோபாலா, உன்னுடைய லோகத்தை விட்டு எங்கே எதற்காக போகிறாய் என்று கேட்டாராம். தேவர்ஷே, தேவரிஷியே என்று வேற ஒன்றுமில்லை. இங்கே முக்கியமான பசுவாயுள்ள சாட்சாத் காமதேனுவே கன்றுக்கு ஊட்டக்கூட பால் இல்லாமல் மரத்து போய்விட்டது. யார் எது கேட்டாலும் கொடுக்கும் காமதேனுவுக்கு ஏன் இப்படி ஆச்சு என்றால், பூலோகத்திலே கவிவாணர்கள் கேட்காமலே வாரி வாரி கொடுக்கும் போஜனை பற்றி அதற்கு தெரிந்தது.
நம்மையும் இஞ்சி ஒருத்தனா என்று ஏங்கி ஏங்கி இளைத்தே பால் மறத்து விட்டது. அதனாலே அதன் கன்றுக்கு புல் பிடுங்கி கொண்டு வரத்தான் அவனுடைய உலகத்துக்கு போகிறேன் என்று பகவான் பதில் சொன்னாராம். அதற்கு நாரதர், அடடா, நீ போகிற காரியம் நடக்கிறதற்கு இல்லையே. ஏனென்றால் எங்கே பார்த்தாலும் போஜனிடம் வீரத்திலோ ஈகையிலோ அழகிலோ படிப்பிலோ எதிலேனும் தோற்றுப்போன ஏராளமான எதிரிகள் மண்ணை கவ்வி கவ்வி அங்கங்கே இப்போது புல் என்பதே உழைத்திருக்கவில்லையே என்றாராம். போற்றினும் போற்றுவர், தூற்றினும் தூற்றுவர் என்கிறபடி ஸ்துதிக்க வேண்டிய சமயத்தில் இப்படி புகழ்ந்த அதே போஜனையைத்தான் அவன் மலக்கட்டாயமாக கவி கேட்டபோது காளிதாசன் விட்டுவிட்டு போய்விட்டான். மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ என்று கேட்ட அதே கம்பர் குலோத்துங்கனை பாராட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தில், தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மன்னாவதும் சோழ மண்டலமே என்று பாடியிருக்கிறார். காரியத்தை பார்த்துதான் தூற்றுவதோ போற்றுவதோ செய்திருக்கிறார்களே ஒழிய அல்பத்தனமாக இச்சகம் பாடியோ தேசோபராதம் செய்தோ அல்ல. போற்றுகிற போது தங்களை ஆதரித்தவர்கள் திரவியத்தில் ஓரளவு ஔதாரியம் உதாரத்தன்மை காட்டினார்களோ அதைவிடவும் ஔதாரியமாக அவர்கள் மேல் புகழ்மொழியை பொழிந்திருக்கிறார்கள். ராமபட்டாபிஷேகத்தை சொல்லும்போது கம்பர், தம்மை ஆதரித்த திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலின் முன்னோர் ஒருவருடைய கையிலிருந்துதான் வசிஷ்டர் கிரீடத்தை வாங்கி ராமருக்கு சூட்டினார் என்று பாடியிருக்கிறார். மன்னரும் குழந்தையும் பரஸ்பர பாராட்டு சகாஜி மீனாட்சி அம்மனை தரிசிப்பதற்காக மதுரைக்கு போயிருந்தார். கூடவே வித்வான்களின் பரிவாரத்தையும் அவர் அழைத்து கொண்டு போனதால் குட்டிக்கவியின் அப்பா, குட்டிக்கவி ஆகிய இரண்டு பேருக்கும் ஜெகன்மாதா மீனாம்பிகையின் தரிசன பிராப்தி கிட்டிற்று. அம்பாளை பார்த்த மாத்திரத்தில் ஷாஹாஜியின் வாயிலிருந்து ஆசு கவியாசு ஆகிய ஸ்லோகம் வந்தது. வார்த்தை ஜாலமுள்ள ஸ்லோகம் அது. இது பொரிமதுரம் கிரிமதுரம் கரிமதுரா நிதம்ப பாராட்டியம் ஸ்தூல குசாம் நீல கலசம் பாலக சித்ராங்கிதே சித்ராங்கிதம் பஜேதே என்கிற ஸ்லோகம். முதலில் மதுரம் மதுரம் என்று இரண்டு முறை வந்ததற்கு பொருத்த கரிம துரந்த என்பதையே கரிமதுரம் என்று பிரசாரம் போட்டு சொன்னேன். அம்பாள் வாசம் செய்யும் ஊரின் பேரே இனிமை மதுரம் மதுராபுரி புரி மதுரம். அம்பாளுடைய வாக்கு அல்லது அவளுடைய பேர் என்றும் வைத்துக்கொள்ளலாம். அதுவும் இனிமை கிரிமதுரம். அப்புறம் அவளுடைய மதுரமான ரூபத்தை வர்ணித்து நீலகசம் என்று அவளுடைய கரிய கூந்தலையும் அதிலே அவள் தரித்திருக்கிற பிறை மாதிரியும் சொல்லி பாலக சந்திராங்கிதம் என்று சொல்லி இப்பேற்பட்ட ஒரு தேஜசாக்கும் அம்பாள் என்று முடித்திருக்கிறது. இந்த ஆனந்தமான கவிதா ரசப்பிரவாகத்தை காதார பருகிற்று அருகிலிருந்த குழந்தை கவி. உடனே அதுவும் ஆசுகவியாகி ராஜாவையே பாராட்டி பாடிவிட்டது. ராஜா பண்ணியதற்கு மேலே வார்த்தை ஜாலம் பண்ணி பாடிவிட்டது. கவிக்கோ நவிலோக புவி புவிலோக கேசஸ்ய சாகஜே ரூபமாம் ஹிருதி தராச அபிதராச ததிதராசகிய வா நமே லகதி. முதல் பாதிக்கு அர்த்தம், உலகத்தை ஆளுபவளான சகாஜிக்கு சகாஜி என்ற ஸ்லோகத்தில் இருக்கிறது. உவமைக்கும்படியாக பூமியில் கவிலோகம் முழுவதிலும் நான் எவரையும் பார்க்கவில்லை என்பது. இதில் கவிலோகாவுக்கு அப்புறம் நவிலோகே என்று இருப்பது நவிலோகே என்றும் பிரியும் லோகேசனாயுள்ள சகாஜிக்கு உபமானுகிறவரை பூலோகத்திலே கவிலோக கவிய உலகில் நவிலோக பார்க்கவில்லை. பூலோகத்திலே லோகநாசனாயுள்ள என்கிற இடத்தில் புவிலோகேஸ் என்று வருவதற்குள்ளும் ஒரு வியோகோ இருக்கிறது. இரண்டாம் பாதியில் முதல் வார்த்தை ஹிருதி தரசா என்று பிரியும். அடுத்தது ஆ விதி தரசா இல்லை, அதை விதித ராச என்று பிரிக்க வேண்டும். தத்ர இதர சாகித்ய என்பதிலேயும் ஒரு தரசா வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது.
முதல் பாதியில் மூன்று விலோகே, இரண்டாம் பாதியில் மூன்று தரசா, இரண்டாவது வரியில் குழந்தை கவி இப்படிப்பட்ட ராஜாவுடைய கவிதா வாக்கை தவிர வேறெந்த சாகித்ய வாக்குகளிலும் இப்பேற்பட்ட ரசத்தை காண முடியாது. ஆதலால் அவை எதுவும் இதுபோல சட்டென்று என் ஹிருதயத்தில் ஒட்டிக்கொள்ளவில்லை என்கிறது. ராஜாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கும் போதே தனக்கும் சர்டிபிகேட் கொடுத்து கொண்டிருக்கிறது. தனக்கு கவிதா ரச ஞானம் உண்டு என்று மற்ற எல்லோருடைய கவிதையிலும் காண முடியாத ரசத்தை தன்னால் ஷகாஜியின் கவிதையிலே காண முடிகிறது என்கிறது. ஷகாஜியின் வாக்கே அதன் ஹிருதயத்தில் சட்டென்று ஒட்டிக்கொள்கிறதை குறிப்பால் சொல்கிறது. தரசா என்றால் சட்டென்று, பால் சொல்கிறது. தரசா என்றால் சட்டென்று லகதி ஒட்டிக்கொள்கிறது. ராஜாவை உதாசீனமாக பேசுவதற்கு தைரியம் வேண்டுமென்றால் ஒரு குழந்தையாகப்பட்டது அவனுக்கு சர்டிபிகேட் கொடுப்பதற்கு அதைவிட தைரியம் வேண்டும். அம்பாள் சன்னிதானத்திலே அரசன் தன்னை மறந்து கவி பண்ணின போது மற்ற பெரிய வித்வான்கள் கூட அதை கேட்டுக்கொண்டு அடக்கமாகத்தான் இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தை இப்படி டான் என்று அவனுக்கு சபாஷ் போட்டு ஸ்லோகம் பண்ணிற்று என்றால் இதுவும் ஒரு கவிக்கு அரசனுக்கும் மேலான ஸ்தானம் உள்ளதைத்தான் காட்டுகிறது. இந்த சமயத்தில்தான் ராஜா குட்டிக்கவி என்று வாச்சேஸ்வரனுக்கு பட்டம் கொடுத்தார் என்று சொல்வதுண்டு. ராஜா நல்ல கவிதை பண்ணின போது சபாஷ் போட்ட அதே குட்டிக்கவி ராஜா தப்பு பண்ணின போது அவனை வாங்கு வாங்கு என்று வாங்குவதற்கும் சளைக்கவில்லை. அதனால் தப்பு பண்ணின அந்த ராஜா ஷஹாஜி இல்லை.